யுத்த குற்றச்சாட்டுகளை கண்டு அஞ்சப்போவது இல்லை என்கின்றார் டியூ குணசேகர சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என்கின்றார் எல் பேரிஸ் நல்லிணக்க முனைப்புகள் நிரந்தர சமாதானத்துக்கு வடிவமைக்க வேண்டும் என்கின்றது ஆஸ்திரேலியா இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக கூறுகிறார் அடம் பெரிட்ரி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் தாம் ஈடுபட்டதாக பிரித்தானிய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் லியாம் போக்சின் நெருங்கிய நண்பரான அடம் வெரிட்ரி தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீண்ட காலமாக அமலில் இருந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதற்கு லியாம்பாக்ஸ் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அவர் கூறினார் உத்தியபூர்வ விஜயங்களில் தனது நண்பரை சட்டவிரோதமாக அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டின் காரணமாக லியாம் போக்ஸ் அண்மையில் தனது பதவியை துறக்க நேரிட்டது போக்ஸுடன் இலங்கை விஜயம் செய்துள்ள இடம் வெரிட்ரி மிக நீண்ட மௌனத்தின் பின்னர் முதற் தடவையாக லியாம்பாக்ஸுடனான உறவு குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார் லியாம் போக்ஸ் பதவியை துறப்பதற்கு தாமும் ஒரு வழியில் காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த குற்றச்சாட்டுக்களை கண்டு அஞ்சப்போவது இல்லை என்று அமைச்சர் டி குணசேகர தெரிவித்துள்ளார் வரும் மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டால் அந்த சவாலை எதிர்நோக்க தயார் என்று அவர் கூறினார் லத்தீன் அமெரிக்கா ஆசியா ஆபிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளித்து வருகின்றன எனவே இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அதனை கண்டு அஞ்சப்போவதில்லை உலக ஆதிக்கம் கைநழுவி போகும் சில சக்திகளினால் இவ்வாறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு எதிராக செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கும் கருத்துக்களில் உண்மையில்லை பெரும்பான்மையான நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளித்து வருகின்றன ஆசிய நாடுகள் உலகின் பலம்பொருந்திய சக்தியாக உருவாகி வருகின்றன அவை இலங்கைக்கு பூரண ஆதரவளித்து வருகின்றன என்றும் அவர் கூறினார் யாழ் மாநகரசபை மாதாந்தக் கூட்டங்களில் இடம்பெறும் கொடுமைப்பிடி சண்டைகள் நேற்று உச்சமடைந்துள்ளன வளமையான நடைமுறைகளை பின்பற்றாது திடீரென்று அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முதல்வர் யோகேஸ்வரி பட்குணம் நேற்றைய கூட்டத்தில் முன்வைத்து அனுமதி பெற முற்பட்டார் அவர் சார்ந்த பொதுசன ஐக்கிய முன்னணியில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் உக்கிரம் பெற்றுள்ள நிலையில் போதிய பெரும்பான்மை பெற முடியுமா என்ற சந்தகம் முதல்வருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இதுவரை அவரது வலதுகரமாக இருந்த மங்களநேசன் எதிராளியாக மாறியுள்ளதுடன் தனக்கு மேலும் பலரது ஆதரவு இருப்பதாக கூறுவதோடு முதல்வரது ஊழல்களையும் அம்பலப்படுத்தி வருகின்றார் நேரடியாக பொதுக்கூட்டத்தில் முன்வைத்து அனுமதி பெற முதல்வர் முயன்றபோதும் இரு தரப்பும் எதிர்த்ததை அடுத்து முயற்சி கைவிடப்பட்டது சர்வதேச மத்தியஸ்த நிலையம் ஒன்று கொழும்பில் உருவாக்கப்படும் என்று நீதியமைச்சர் ரவ் ஃபக்கீம் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு சர்வதேச வர்த்தக பிணக்குகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த நிலையம் உருவாக்கப்படவுள்ளது தற்காலிகமாக கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் இந்த நிலையம் உருவாக்கப்படும் இலங்கையின் நீதித்துறை கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன குற்றவியல் சட்டம் சிவில் சட்டம் கணினி குற்றச்செயல் சட்டம் சிறுவர் இளைஞர் சட்டம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுத்தப்பட உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் இதேவேளை ஐந்து மில்லியனுக்கு குறைவான பெருமதியுடைய நட்டகேடு சொத்து வழக்குகளை விசாரணை செய்வதற்கு புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நீதி செயலாளர் சுகத கம்லத் தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுன ரணதுங்க முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் அரவிந்தடி செல்வா ஆகியோர் ஆட்ட நிர்ணய சதையில் ஈடுபட்டதாக அமைச்சர் காமினி லோக்குகே குற்றம் சுமத்தியுள்ளார் ஏனியவர்களை விடவும் அர்ஜுனவே பாரியளவில் மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் அணிக்கு தலைமை தாங்கிய காலத்தில் ஆட்ட நிர்ணய சூதாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் எனினும் தமக்கும் அரவிந்திரி சில்வாவுக்கும் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்டர்போல் நடத்திய விசாரணைகளில் தாமும் அரவிந்தவும் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டதாக அர்ஜுன தெரிவித்தார் காமினி ரோக்குகே விளையாட்டுத்துறை அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் அர்ஜுன ரணத்தூங்க பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சராக சிறிது காலம் கடமையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டின் பேரில் இருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படவுள்ள இந்த வழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் கனகசுந்தரத்தின் புதல்வர் கனகசுந்தரம் ஆதித்யன் மற்றும் சந்தனம் கோகுலன் எனப்படும் கண்ணா ஆகியோருக்கு எதிராக சட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளர் கோதாபே ராஜபக்ஷ முன்னாள் ராணுவ தளபதி சரத்ஹன்சேகா ஆகியோரை படுகொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது திட்டம் தூட்டியமை தற்கொலை குண்டுதாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட சில பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகள் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளன இலங்கையில் நல்லிணக்க முனைப்புகள் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைய வேண்டுமென்று ஆஸ்திரேலியா வலியுறுத்தியுள்ளது முப்பது ஆண்டுகால யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நல்லிணக்கமானது நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் அரசியல் பொருளாதார சமூக நிலைமைகளை நேரில் கண்டறிந்து கொள்ளும் நோக்கில் ஐவர் அடங்கிய விசேட பாராளுமன்றக் குழு ஒன்று இலங்கைக்கு சென்றுள்ளது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகள் விஜயம் செய்தனர் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டதன் பின்னர் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை ஆஸ்திரேலியா உன்னிப்பாக அவதானிக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தேசிய நல்லிணக்க முனைப்புகள் நிரந்தர சமாதானத்தை உருவாக்க வழிகோலும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் குழுவில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யுத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளுக்கு இடமில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் எந்தவிதமான சர்வதேச விசாரணைகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது என்று அவர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கை ஓர் இறைமையுடைய நாடு புறச்சக்திகளின் தலையீடுகளுக்கு இங்கு இடமில்லை எந்தவொரு புறச்சக்தியின் அழுத்தங்களுக்கும் இலங்கை அரசாங்கம் அடிபணியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் யுத்த குற்றச் செயல் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று கோருவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று அமைச்சர் பேரை சுட்டிக்காட்டினார் பிளாஸ்டிக் கூடைகளை இடம் நகர்த்துவது தொடர்பான புதிய சட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தரவுக்கு அமைய இந்த தற்காலிக இடைநிறுத்தம் அமல்படுத்தப்படவுள்ளது மரக்கறி பல வகைகளை பிளாஸ்டிக் கூடைகளில் மட்டுமே இடம் நகர்த்த முடியும் என்ற சட்டத்தை அமுல்படுத்துவது ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அலரி மாளிகையில் விவசாயிகள் வர்த்தகர்கள் ஆகியோருடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது நுகர்வோர் விவகார கூட்டுறவு அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் பிளாஸ்டிக் கூடை பயன்பாடு தொடர்பான சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இலங்கையில் மரக்கரை பல வகைகளுக்கான விலை சடதியாக உயர்வடைந்துள்ளது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தி பல மரக்கரை வகைகளை இடம் நகர்த்தும் புதிய சட்டத்துக்கு விவசாயிகளும் வர்த்தகர்களும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தனர் இதனால் தம்புத்தேகம பண்டாரவல நூரெலியா தம்புள்ள உள்ளிட்ட பல பிரதான மரக்கரை சந்தைகளின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன இதனால் நாடு முழுவதிலும் மரக்கரை வகைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் சில வகை மரக்கறிகளுக்கு விலை சடுதியாக உயர்வடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுக்கு வணக்கம்